உதயநிதி ஸ்டாலின் செயலாளர் ஓட்டுக்காக இப்படியெல்லாம் கூடவா செய்வாங்க, இந்த கொள்கையெல்லாம் எங்க போச்சு என பலரும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. தமிழகத்துல இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு சிறப்பான ஆட்சியை வழங்கிட்டு வருது. எதிர்கட்சியா இருந்துட்டு வரும் திமுக அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது அரியணையில ஏறிவிட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வியூகங்களை வகுத்துட்டு வராங்க. குறிப்பா தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வேளையில தற்போதிலிருந்தே திமுக பிரச்சாரத்துல இறங்கியிருக்கு. கொரோனா விதிமுறைகளை தாண்டி திமுகவினர் அனுமதி இல்லாம பிரச்சாரத்துல ஈடுபடுவதால் இதுவரை 2 முறை உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம கடவுள் என்பதே இல்லை எனவே பெரியாரின் கொள்கையை தீவிரமாக பின்பற்றி வரும் கட்சி தான் திமுக. கோவில்கள் குறித்தும் இந்து கடவுள்கள் குறித்தும் பேசி பல முறை சர்ச்சைகளில் திமுகவினர் சிக்கியுள்ளனர். ஆனா தற்போது தேர்தலுக்காகவும் இந்து மதத்தை சார்ந்த மக்களின் ஓட்டுகளுக்காகவும் இந்து சாமியார்களை சந்தித்து ஆசி பெற்று வருகின்றனர். இந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு நாங்கள் இந்துகளுக்கு எதிரானவர்கள் அல்ல என கூறிட்டும் வராங்க. உதயநிதி ஸ்டாலினின் இந்த செயலை பார்த்த ரசிகர்கள் தேர்தலுக்காக இப்படியெல்லாமா இறங்குவீங்க, இந்து கடவுள்கள் என யாருமே இல்லை, அவர்கள் இருந்ததற்கான ஆதாரம் இல்லை என கூறும் உங்கள் கொள்கையெல்லாம் எங்க போச்சுன்னு பலரும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. குறிப்பா இந்து மக்களோட உணர்வுகளை புண்படுத்துறதும் அதுக்கப்புறமா ஓட்டுக்காக இப்படி கீழ்த்தரமா இறங்குறதுமே உங்களுக்கு வேலையா போச்சுன்னு விமர்சனத்தை தள்ளிட்டு வராங்க.